என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவோட ஆசீர்வாதத்தோடு கோயம்புத்தூருக்கு சென்று அந்த திருமண தம்பதியருக்கு பாபாவோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தோம். அந்த சாய் சகோதரிகள் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழணும். அவங்கள எங்களை நல்ல விதமாக கவனித்து எங்களுக்காக தனியார் ரூம் கொடுத்து அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாங்க. பாபாவோட ஆசீர்வாதத்தோடு அங்கே இருக்கிற மருதமலை முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அந்த சகோதரிக்கும் அந்த சகோதரருக்கும் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் அவங்க சாயர்னா நீங்கள் தான் கண்டிப்பாக வரணும். எங்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் வந்து வாழ்த்துனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. பாபா ஆசீர்வாதம் என்னை அங்கே போக வச்சாரு. கண்டிப்பாக அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு புதிய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் பாபா கிட்ட. பாபா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது ஷாமா. உங்களுக்கு தெரியும் ஷாமா ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. பாபாவை திட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன சொல்லுவாங்க அவ்வளோ நெருக்கம். பாபா சில நேரத்தில் கோபமாக திட்டக்கூடியவர். அவருக்கு ஒரு முறை என்ன ஆகுனா கண்ணில் ஏதோ வைரஸ் அட்டாக் ஆகி கண்ணில் தண்ணி தண்ணியாக வர ரெட்டாகிடும். அவருக்கு பல வைத்தியங்கள் பண்ணாலும் சரியாகாது. மாத்திரை மருந்து டாக்டர்கிட்டலாம் போயிருப்பார், சரியாகாது. அவருக்கு பாபா மேலே கோபம் வந்துடும். நேராக வருவார் துவாரக மாய்க்கு வந்து, நீலாம் ஒரு கடவுளா, ஒரு பக்தன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, நீ என்னடானா என் கண்ணை கூட சரி பண்ணாமல் உட்காந்துருக்கிறியே, எனக்கு இன்னும் ரெண்டு நாளில் நீ என் கண்ணை சரியாக்கணும்னு துவாரக மாயை விட்டு நான் உன்னை விரட்டி விட்டுடுன்னு கோபத்தில் கத்துவார். உடனே பாபா சிரிச்சினே சொல்லுவார், என்ன சாமா ஏன் கோவப்படுற, கோவப்படாத, அமைதியாக இரு அப்படின்னோடனே. வலி வந்தவனுக்கு தான் அதோடய வேதனை தெரியும். நீ ரொம்ப ஜாலியாக இருக்கிற உட்காந்துன்னு இருக்கிறானோன்ன சிரிச்சினே பாபா சொல்லார், என் மேலே பரிபூர்ணம் நம்பிக்கை இருக்கா இல்லையா, நம்பிக்கை இருந்தால் நான் சொல்கிறத செய், கண்டிப்பாக உனக்கு கண் வலியை குணப்படுத்துகிறானோன்ன. உங்களை நம்பி தானே வந்திருக்கிறேன் சாயப்பா, கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ன வழின்றதை நான் செய்கிறேனோன்ன. உடனே சொல்லார், இதுக்கு சிறந்த வழி ஒரு 8 கரும் மிளகு எடுத்துக்கோ, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வை, அந்த மிளகு அதில் போட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை நல்லா கொதித்த உடனே அதுலேருந்து எந்த கண்ணில் உனக்கு பிரச்சனையோ அந்த கண்ணில் எடுத்து ஒரு 5 சொட்டு விடணுன்னொன்னே. சாமா ஏற்கனவே கோபத்தில் இருப்பார், இன்னும் கோபமாயிடுவார். நீ எந்த வைத்தியம் தான் படிச்சுட்டு வரனே தெரில, இப்படிலாம் நீ சொல்கிறிய, இதெல்லாம் ஒரு வைத்திய முறையா, ஒரு கரு மிளக சாதாரண கண்ணில் பட்டாவே அவ்வளோதான், ஏற்கனவே என் கண் ரொம்ப நொந்து போயிருக்கு, அதுலேயும் போய் நீங்கள் போட வைக்கிறீங்களே, இது உண்மையிலே அடுக்குமா அப்படின்னு கேட்டவுடனே பாபா சொல்லுவார், என் மேலே முழு நம்பிக்கையோடு நீ செஞ்சுப்பார், செஞ்சினா உனக்கு கண்ணை வெண்மையாக்குறேன், அந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு காப்பாற்றி கொடுக்குறேன்னு உடனே சொல்லார். பாபா உன் மேலே இருக்கிற முழு நம்பிக்கையில் நான் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போவார். அதேமாரி வச்சு கண்ணில் 5 தண்ணி விடுவார். பொதுவாகவே மிளகு தூள் பட்டவே நமக்கு பயங்கரமாக எரியும், ஆனால் அவ்வளோ கொதிக்க வச்சு அந்த தண்ணி 5 விடுவார், ஒன்றுமே ஆகாத மாதிரியாக இருக்கும், ஏதோ சில்லுன்னு படுற மாதிரி தான் இருக்கும் அவருக்கு. கண்ணை மூடி அடுத்த நாள் பார்த்தா கண் ஃபுல்லாக வெண்மையாகிடும், அந்த நோய் இருந்தால் அறிகுறியாக இருக்காது. உடனே நேராக போய் பாபா காலில் சாட்சியாகாமல் விழுந்து கும்பிடுவார். பாபா சொல்வார், எவன் ஒருவன் என் மீது பரிபூர்ணமாக நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு நான் விஷமே கொடுத்தாலும் அது அமிர்தமாக மாறிடும், நம்பிக்கை இல்லை என்றால் நான் அமிர்தத்தை கொடுத்தாலும் அவனுக்கு அதனால் எந்த பலனும் இல்லைன்னு சொல்வார். இந்த விஷயத்தை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சாயண்ணா எனக்கு பெரிய பிரச்சனைனா இந்த பிரச்சனை தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கண்ணா. நாம் ஏதாவது ஒரு வழி சொன்னோன்னா அதிலே பல சந்தேகங்கள் கேட்பாங்க, சாயண்ணா இது இப்படி பண்ணலாமா, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பல சந்தேகங்கள், இல்லைனா வேறு ஏதாவது வழிமுறை சொல்லுங்கள். ஒரு 2 நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா சாயண்ணா இதை விட வேறு ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்கண்ணா. பரிகாரம் என்பது அவங்களுக்கு நாளைக்கே நடந்துடணும். இன்றைக்கி நான் சொன்னேன்னா நாளைக்கே நடந்துடணும். ஒரு உதாரணம் எடுத்துங்களேன், ஒரு சாய் சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு. என்கிட்ட கேட்டாங்க, நான் சில வழிமுறைகள் சொன்னேன், ஒரு 10 நாள் அந்த வழிமுறையை செஞ்சாங்க. செஞ்சுட்டு சாயண்ணா 10 நாள் செஞ்சிட்டேன், எந்த ஒரு முன்னேற்றமே வரலையேன்னு கேட்குறாங்க. உண்மையிலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு 15 வருஷமாக ஒரு விஷயத்துலேருந்து 10 நாளில் நம்ம செஞ்சோன்னே மாறுவார் என்றதே மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா அவர் உடம்பு ஃபுல்லாகவே அந்த குடியோட அந்த சாராயம் உள்ள ஊறி இருக்குது, அது உடனே மாற்ற முடியாது. நான் குறைஞ்சது 90 நாளாக செய்யுங்க, அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, உடனடியாக நடக்கணும், உடனடியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அப்படி கேட்குறாங்க. உண்மையிலேயே எந்தெந்த விஷயத்தை உடனடியாக நடக்கணுமோ பாபா அதை நடத்தி கொடுப்பார்.
எந்தெந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக நடத்தி கொடுக்கணுமோ அதை நான் பொறுமையாக தான் நடத்தி கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு பலனே கிடைக்கும். ஏன்னா 15 வருஷமாக குடிக்கிற ஒரு ஒரே நாளில் மாறிட்டான்னு சொன்னால் நீங்களும் நம்ப மாட்டீங்க, நாங்களும் நம்ப மாட்டோம். அவர் மனசார மாறினா தான் நம்ப முடியும். எனவே அந்த வழியை பாபா காட்டுவார்னு அவங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். பல பேருக்கு நாளைக்கே நடந்துடணும், நாளைக்கே நம்ம பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு நாளைக்கே அந்த பிரச்சனை தீரணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும். பாபா மேலே முழுமையான நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். பரிகாரத்து மேலே நம்பிக்கை வைக்காதீங்க எப்பயுமே. பரிகாரங்கள் நீங்கள் பாபா கிட்டே போய் சேருவதற்கு தானே கண்டி, அதுவே பலன் அளிக்காது. முழுமையான நம்பிக்கை வைப்பவர்கள் மட்டுமே பரிகாரம் செஞ்சாலும் பலன் அளிக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய சாய்னா நீங்கள் பாபா உங்களுக்கு காட்சி கொடுத்ததை பற்றி கேட்டீங்க, அடுத்தது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பாபா முதல் முதல்ல என்கிட்ட வந்த ஒரு பாபாவை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். அடுத்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக போகிறேன். வந்த பாபா இங்கே இருக்கிறார், அதையே உங்களுக்கு காட்டுறேன். அவர் தான் முதல் முதலாக என்னிடம் வந்து சேர்ந்தார். நாளைக்கு அந்த வீடியோவை பார்க்கலாம். ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.